நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓம் சுவாமியே சரணமயப்பா இப்போது நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு கண்டும் காணாமலும் மறைமுகமாக சில தடைகள் ஏற்பட்டுடே இருக்கும் இது வந்து எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு எதுவுமே புரியாது பட் பாசிட்டிவுக்கு ஆப்போசிட்டில் எதிர்மறையான விஷயங்களும் ஜனனகால ஜாதகத்தில் நமக்கு பாதகமான திசைகளோ அந்தரங்களோ அந்தரங்கமோ இல்லை அந்தரமோ இல்லைன்னா வந்து புத்தியோ நடக்கும் பொழுது மறைமுக எதிரிகள் என்னைக்காவது ஒரு சில விஷயங்கள் ஒரு சாபமோ இல்லைன்னா ஒரு கோபத்தினாலேயோ ஒரு திட்டியோ சண்டை போட்டதுனாலையோ இல்லைன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணனாலேயோ இல்லை அடுத்தவங்க வந்து பர்பஸாகவே உங்கள் மேலே பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மறைமுக எதிர்ப்புகள் ஏன்னா ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும் நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை நிறைய பேருக்கு ஏதாவது உங்களை எதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆஞ்சநேயர் மாதிரி நீங்கள் நெஞ்சையே கிழிச்சு காட்டி நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன்னு கேட்டாலும் அதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிழிச்சிருக்கலாமேனு சேர்த்து அந்தளவுக்கு நம்மளா இன்சல்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தட்டையாக போய் சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியுமா போட்டுட்டு இருந்தால் டைமே இருக்காதுங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த பிரயோகங்கள்லாம் டக் டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ தெய்வம் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் சரிங்களா நீங்கள் பாட்டுக்கு இதை ஒரு ப்ரொடெக்ஷனாக ரெடி பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு இதை பண்ணிவிட்டு நம்ம யாரையும் கெட்டதெல்லாம் நினைக்கவே கூடாது அவங்க கிட்டதே நினச்சாங்கன்னா அவங்க மனம் போல் வாழ்வு சரிங்களா மனம்தான் எல்லாம் சோ அந்த மாதிரி அவங்க மனசுக்கு அந்த மாதிரி இருந்தால் இருந்துட்டு போகுது பட் நம்ம ப்ரொட்டெக்டிவாக நம்மளை பாதுகாத்துக்கிட்டு சுவாமிகிட்ட போய் நிற்கிறதுல எந்த ஒரு சாஸ்திரத்துலேயும் தப்பே கிடையாது ஸோ அப்படிங்கும் போது இதை நீங்கள் தெய்வத்தை நான் சொல்கிற மெத்தட் படி பண்ணிட்டு இதை நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு எளிமையான மூலிகை தாந்திரிகம் இந்த தாந்திரிகத்தில் அடிக்கடி என்னை ஃபாலோ பண்ணுற ஒரு இரநூறு வீடியோஸ் கிட்ட நீங்கள் எல்லாமே பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும் அகத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது புறத்தாந்திரிகம்னு இருக்குது மூலிகை தாந்திரிகம்னு இருக்குது இது வந்து புற மூலிகை தாந்திரிகம்னு பேர் தாந்திரிகமும் வரும் மூலிகை தாந்திரிகமும் வரும் இந்த மூலிகை தாந்திரிகத்துக்கு உங்களுக்கு தேவையான மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து துளசி துளசி அது ராமர் துளசியாக இருக்கலாம் கிருஷ்ண துளசியாக இருக்கலாம் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க துளசியோட வேறருகாத துளசியோட ஒரு செடி வேணும் இந்த செடியை வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா பௌர்ணமியில் வந்து இதை நீங்கள் வாங்கிடணும் பௌர்ணமி அப்போ இந்த செடியை வாங்கிட்டு இதை நீங்கள் எடுக்க வேண்டிய காலம் அம்மாவாசையோட காலத்தில் எடுக்கணும் இந்த அம்மாவாசை காலத்தில் எடுக்கும் பொழுது நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது இந்த துளசி தேவியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இந்த துளசியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நைவேத்தியம் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து விநாயகரை வழிபட்டுட்டு விநாயகரை வழிபடும் போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிக்கணும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதில் நீங்கள் அந்த பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் எடுத்துட்டு மனசுக்குள்ளேயே வந்து விநாயகரை நினச்சிட்டு அப்புறமா நீங்கள் மனசுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம் இல்லைன்னா வந்து வக்கரதுண்டாய கணபதியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓம் வக்கரதுண்டாயை ஹும் ஸ்வஹா ஓம் வக்கரதுண்டாய் ஹும் ஸ்வஹான்னு சொல்லிவிட்டு இதை எடுத்து நீங்கள் அந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சதுக்கு பிடிச்சவருக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறது ஒரு இதை நீங்கள் பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குல தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் அப்போ நீங்கள் அதுக்குள்ள மந்திரம் என்ன ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் இதை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன இப்போ அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் அங்காள பரமேஸ்வரி தேவிகாய சரிஹா பராக் அதை சொல்லலாம் இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்போ நான் என்ன பண்ணட்டும் குலதெய்வமே எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஹா பரக் இது நீங்கள் சொல்லணும் இதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது ஜனவசிய சிவாயவசிய ஸ்வாஹா இதுதான் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டே வரணும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ரியல் சந்தன மாலை நூற்றி எட்டு மாலை இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த ஒரு நல்ல இதாக வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிக்கலாம் நூற்றி எட்டு அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி நூற்றி எட்டு இது வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாலும் நம்மகிட்டேயே இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் உண்டு ஒரு வேளை அந்த மாதிரி பீட்ஸ் வேணும்னாலும் எங்கள்கிட்ட வாங்கினா வாங்கிக்கலாம் அதை நம்ம காப்பு கட்டி நம்ம பண்ணி தருவோம் அது நூற்றி எட்டு இது மாலை வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் நீங்களே உங்கள் இதில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாலையை எடுத்து வச்சுக்கிறது இப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது இது எடுத்து இந்த விரலால் எடுத்து உருட்டணும் உருட்டணம்னா கீழ் நோக்கி இப்படி பண்ணும்போது ஓம் ஜனவசிய சிவாயவசிய வசிய ஸ்வாகா ஓம் சத்ருவசிய சிவாயவசிய வசிய ஸ்வாகாவும் சத்ருவசிய சிவாயவசிய வசிய ஸ்வாகாவும் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகாவும் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாகா வசிய அப்படிங்கிறது அன்புன்னு அர்த்தம் இது வந்து அன்புனால் அப்போ எதிரியே அவங்க நமக்கு தொந்தரவே பண்ணாலும் மறைமுக தொந்தரவுகள் பண்ணாலும் நம்ம யாரையும் இந்த கெட்டதும் செய்யக்கூடாது அதுதான் உண்மை ஸோ அதனால் இது நீங்கள் செய்யும் பொழுது என்னாகும் அதை மீறி அவங்க தப்பு தப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துப்பார் சரிங்களா அதனால் நீங்கள் இதை இந்த மந்திரத்தை செஞ்சுகிட்டே வரும்பொழுது அவங்களுக்கு அந்த எண்ணமே போய்டும் அதை விட அவங்களுக்கு உங்களை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறத விட வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க இல்லையா அப்போ சும்மா இருக்கும்போது தானே இதெல்லாம் குறுகுறுன்னு எதையாக யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வேறு கமிட்மெண்ட் நிறைய கடவுள் கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன் சிரிச்சுட்டே சொல்கிறேன்னு நினச்சிக்காதேன் அதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்பொழுது இந்த ஊருட்டி உருட்டி நீங்கள் பண்ணும்பொழுது ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வஹான்னு சொல்லிவிட்டு இந்த நூற்றி எட்டு தடவை பண்ணி முடிச்சுட்டு இந்த நெய்வேத்தியத்தை வந்து துளசி தேவிக்கும் இந்த விநாயகருக்கும் உங்கள் குலதெய்வத்துக்கும் படைக்க வேண்டியது படைச்சி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது மெதுவாக அதை இந்த நகம் படாமல் மெதுவாக இப்படி எடுத்துக்கணும் அதை நீங்கள் எடுக்கும் பொழுது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லிண்டே மனசுக்குள்ளே சொல்லிண்டே மெதுவாக எடுக்கணும் எடுக்கும் பொழுது இந்த கீழ் வேறு ஒன்று இருக்கும் அது வெள்ளை கலரில் இருக்கும் அதை அப்படியே எடுத்துகிட்டு அதை வந்து நகம்படாமல் உடைக்கணும் நகம்படாமல் உடைச்சிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு பட்டு துணி வெண்பட்டுலையோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் பட்டு ரியல் பட்டாக இருக்கணும் இந்த பட்டு துணியை எடுத்து அது சின்ன பீஸாக கிடைக்கும் இல்லை ஒரு கா மீட்டர் துணியெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் வரும் இதை எடுத்து அதை மடித்து அதை அதுக்குள்ளே வச்சுட்டு வீட்டில் வச்சுருங்க இதை வந்து நான் தாயத்தாக போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லவங்களாக இருந்தால் ஒரு வெள்ளி தாயத்தை எடுத்து இதில் நீங்கள் வந்து பசஞ்சாணி திருநீர் கொஞ்சம் இருந்தால் அதை எடுத்து கொண்டு போய் இதில் போட வேண்டியது ஆனால் இதை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையிலேருந்து பௌர்ணிமி வரைக்கும் டெய்லி அதுக்கு பூஜை பண்ணணும் எதுக்கு அந்த மூலிகைக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வழிபாடு பண்ணணும் விநாயகர் வழிபடணும் அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபடணும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லிவிட்டு சூடன் ஊதுபத்தி இந்த மாதிரி காட்டிவிட்டு படையல் போடணும் படையலுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஈவன் இருந்தால் கூட சுவாமி ஏற்றுக்கும் சுவாமி காசு பார்த்துலாம் பண்ணார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு தாயத்தை எடுத்து ஒருவேளை இந்த ஒரு சில தீய சக்திகள்னால அவங்க உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணும்பொழுது கழுத்துலேருந்து கைக்குள்ளே தான் முடியணும் இதெல்லாம் இதெல்லாம் காலில் கொண்டு போய்லாம் கட்டக்கூடாது வேலை செய்யாது இதை நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி பூஜை ரூமில் இதை எடுத்து வச்சுக்கிறதும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுன்னு நீங்கள் தொடர்ந்து வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் இதை தவிர்த்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து இத்தனை விஷயமும் தெரியுமா கண்டிப்பாக தெரியும் ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்குள்ள வழிபாடுகள் உங்கள் ஜாதக ரீதியாகவும் நீங்கள் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகங்களுடன் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமைய பாலம்